அயோத்தி கருவறையில் திருச்சி ரங்கநாதர் பத்தடியில் படுத்திருக்கும் சிம்மாசனம். குழந்தை ராமரை காக்கும் பின்னணி. அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை விழா கோலாகலமாக நடந்து முடிந்திருக்கிறது. கோவிலுக்குள் உள்ள அலங்கார காட்சிகள், சிற்பங்கள், தூண்கள், பல்வேறு அதி அற்புத காட்சிகளும் ஒளிபரப்பப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் மூல கருவறையின் மேற்பகுதியில் ஸ்ரீ ரங்கநாதர் வள்ளி கொண்டிருப்பது போன்று தத்ரூப சிலை அமைக்கப்பட்டிருக்கிறது. அயோத்தியின் தசரத வம்சத்திற்கு குலதெய்வமான ஸ்ரீரங்கம் ரங்கநாதரைத்தான் ராமர் தினந்தோறும் தொழுது வந்தாராம். அதனால் அயோத்தி மாநகருக்கும் ஸ்ரீரங்கத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ராம அவதாரம் நிறைவு காலத்தில் தன்னிடம் அடைக்கலமாகியிருந்த அனைவருக்கும் ராமர் தனித்தனியாக பரிசு கொடுத்தார். அதில் ராவணனின் சகோதரரான விபூஷணனுக்கு ஸ்ரீரங்கம் ரங்கநாதரை பரிசாக கொடுத்தாராம். இப்படி விபூஷணனால் எடுத்துச் செல்லப்பட்ட ரங்கநாதர் விநாயகரின் சூழ்ச்சியால் திருச்சி காவேரி கரையில் வைக்கப்பட ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்க ரங்கநாதர் எழுந்தருளினார் என்பது வரலாறு. இந்த நிலையில் அயோத்தியில் குழந்தை ராமர் அவருக்கு முன்பாகவே தனக்கு தலை தோங்கியவராக குலதெய்வமான ஸ்ரீரங்க ரங்கநாதர் பள்ளி கொண்டிருக்கும் காட்சியை, சிலையாக கோவிலில் வடிவமைத்திருக்கும் காட்சியை, அந்த கண்கொள்ளா காட்சியை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது அயோத்தி குழந்தை ராமர் கோவில் கருவறையில் பள்ளி கொண்ட ரங்கநாதர் உருவம் வலைதளத்தில் வெளியிடப்பட ஏராளமானோர் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள்.